வணக்கம். இது அகிலம் ஊடகத்தின் உலக செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பிலிப்பைன்ஸில் சுற்றுலா பயணிகளுக்கு கட்டுப்பாடுகள் தளர்வானது. இந்தியாவிடமிருந்து பிரமோஸ் ஏவுகணைகளை வாங்கும் பிலிப்பைன்ஸ். தாய்லாந்து கொரோனாவை பருவகால நோயாக அறிவிக்க முடிவு செய்தது. ஆப்பிரிக்க நாடுகளை புரட்டி போட்ட அனா புயல், 77 பேர் பலியானார்கள். அதிக உயிரிழப்பை ஏற்படுத்தும் புதிய கொரோனா வைரஸ் நியோகோவ் ஆப்பிரிக்காவில் கண்டுபிடிப்பு. அமெரிக்கா கனடா எல்லையில் கைது செய்யப்பட்ட 7 இந்தியர்கள் விடுதலை செய்யப்பட்டார்கள். உரைய வைக்கும் பணியில் வெளியே பரிதவித்த 63 நாய்க்குட்டிகள். அமெரிக்காவில் பனிப்பொழிவால் உறைந்து கிடந்த ரயில் தண்டவாளத்தில் தீ வைப்பு. ரஷ்யா உக்ரைன் இடையே போர் நிறுத்தம் தொடரும். இனி தொடர்வன விரிவான செய்திகள். பிலிப்பைன்ஸில் கொரோனா பரவல் கட்டுக்குள் வந்ததையடுத்து அங்கு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வருவதற்கு விதிக்கப்பட்டிருந்த 2 ஆண்டுகள் தடை விலக்கிக் கொள்ளப்பட்டது. இதுகுறித்து சுற்றுலாத்துறை அமைச்சரான ரோமல்லோ யூத் அவர்கள் கூறியதாவது, சுற்றுலா பயணிகள் வருவதற்கு விதிக்கப்பட்டுள்ள தடை நீக்கப்படுகின்றது. இந்த அறிவிப்பு அடுத்த மாதம் 10ஆம் தேதியிலிருந்து அமலுக்கு வரும். உலகம் முழுவதும் 150 மேற்பட்ட நாடுகளிலிருந்து நுழைவு இசைவு இல்லாமலேயே சுற்றுலா பயணிகள் பிலிப்பைன்ஸுக்குள் வர முடியும். அவர்கள் ஏற்கனவே 2 தவணை கொரோனா தடுப்பூசிகளையும் செலுத்தி கொண்டிருந்தாலோ, விமானத்தில் ஏறுவதற்கு முன்னர் அவர்களிடம் மேற்கொள்ளப்படும் கொரோனா பரிசோதனையில் அவர்களுக்கு அந்த நோய் பாதிப்பு ஏற்படவில்லை என்பதை உறுதியானாலோ, அரசு மையங்களில் கட்டாய தனிமைப்படுத்தல் இல்லாமல் அவர்கள் நேரடியாக நாட்டுக்குள் பிரவேசிக்க முடியும் என இதன்போது அவர்கள் சுட்டிக்காட்டி இருந்தமை தெரிவிக்கத்தக்கது. இந்தியாவிலிருந்து முதன்முறையாக பிரம்மோஸ் வகை ஏவுகணையை ஏற்றுமதி செய்வதற்கான ஒப்பந்தம் பிலிப்பைன்ஸ் அரசுடன் மேற்கொள்ளப்பட்டு உள்ளது. இந்தியா ரஷ்யா கூட்டு தயாரிப்பில் உருவாக்கப்படும் பிரம்மோஸ் வகை ஏவுகணை நாட்டின் பாதுகாப்பு துறையில் முக்கிய பங்காற்றி வருகின்றது. கப்பல், நீர்மூழ்கி கப்பல்கள், போர் விமானங்கள் மற்றும் நிலப்பரப்பிலிருந்து ஏவும் வகையில் தயாரிக்கப்படும் இந்த வகை ஏவுகணைகளை பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸ் பிரைவேட் லிமிடெட் எனும் இந்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பின் நிறுவனமானது தயாரித்து வருகின்றமை தெரிவிக்கத்தக்கது. இந்நிலையில் நாட்டில் முதன்முறையாக இவ்வகை ஏவுகணைகளை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் ஒப்பந்தத்தை மத்திய அரசு மேற்கொண்டு உள்ளது. பிலிப்பைன்ஸ் அரசுடன் 37.4 கோடி அமெரிக்க டாலர்கள் மதிப்பில் ஏற்படுத்தப்பட்டுள்ள இந்த ஒப்பந்தமானது இருதரப்பு அதிகாரிகள் மத்தியில் வெள்ளிக்கிழமையில் கையெழுத்து ஆனமை தெரிவிக்கத்தக்கது. கொரோனாவை சாதாரண பருவகால நோயாக அறிவிப்பதற்கு தாய்லாந்து அரசு ஆயத்தமாகி வருகின்றது. இதுகுறித்து பொது சுகாதாரத்துறை அமைச்சக செய்தியாளர் வெள்ளிக்கிழமை கூறியதாவது, ஃப்ளூ காய்ச்சல், அம்மை போன்று அவ்வப்போது தோன்றி மறையும் பருவகால நோயாக கொரோனாவை அறிவிக்க அரசு ஆயத்தமாகி வருகின்றது. நாட்டின் அண்மைக்கால கொரோனா புள்ளி விவரங்களின் அடிப்படையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டு உள்ளதாகவும், புதிய முடிவின் கீழ் பருவகால நோய்களில் ஒன்றாக கொரோனாவை கருதுவதற்கு ஏற்ற வகையில் அந்த நோயை தடுப்பதற்கான கட்டுப்பாட்டு விதிமுறைகளில் மாற்றங்கள் செய்யப்பட்டு உள்ளதாகவும் தாய்லாந்து அரசானது சுட்டிக்காட்டியது. எனினும் கொரோனாவை சாதாரண பருவகால நோயாக அறிவிக்க வேண்டுமென்றால் அந்த நோய் தொற்று பரவலின் தற்போதைய போக்கு தொடர்ந்து நீடிக்க வேண்டும். மேலும் மாகாண வாரியாக கொரோனா புள்ளி விவரங்களை அலசி ஆராய வேண்டிய அவசியம் உள்ளதாகவும் தாய்லாந்து அரசு சுட்டிக்காட்டியது. ஆப்பிரிக்க நாடுகளான மடகஸ்கர், மலாவி மற்றும் மொசாபிக் ஆகிய நாடுகளை அனா என்கின்ற வெப்பமண்டல புயல் கடுமையாக தாக்கியது. இந்த புயலை தொடர்ந்து கொட்டி தீர்த்த பெய்மழையால் 3 நாடுகளில் பெருவெள்ளம், நிலச்சரிவு போன்ற இயற்கை பேரிடர்கள் ஏற்பட்டது. இவை அங்கு 8 நகரங்களை முற்றிலுமாக உருக்குலைத்து விட்டதுடன் தீவு நாடான மடகஸ்காரில் குறைந்தது 48 பேர் உயிரிழந்து உள்ளார்கள். சுமார் 130,000 பேர் தங்கள் வாழ்விடங்களில் இருந்து வெளியேறி தற்காலிக இருப்பிடங்களில் வசித்து வருகின்றார்கள். மலாவி நாட்டில் புயல் மழை வெள்ளத்தால் 11 பேர் இறந்துள்ளதுடன் அந்த நாட்டின் பல்வேறு நகரங்கள் பேரழிவு நகரங்களாக அறிவிக்கப்பட்டு உள்ளது. அது மட்டுமன்றி புயலின் தாக்கத்தால் மலாவி முழுவதும் மின்வெட்டு ஏற்படுத்தப்பட்டு உள்ளதாகவும், அதேபோல் மொசாபிக்கில் அனா புயலால் 18 பேர் இறந்து உள்ளதாகவும் அந்நாட்டு அதிகாரிகள் சுட்டிக்காட்டினார்கள். மேலும் வெள்ளத்தில் சிக்கி 10,000-க்கும் மேற்பட்ட வீடுகள், டசன் கணக்கான பள்ளிக்கூடங்கள், வைத்தியசாலைகள் ஆகியவை இடிந்து தரைமட்டமாக்கப்பட்டதாகவும் அதிகாரிகள் சுட்டிக்காட்டி இருந்தமை தெரிவிக்கத்தக்கது.
சீனாவின் உஹான் நகரில் கடந்த 2019 டிசம்பரில் கண்டறியப்பட்ட கொரோனா வைரஸ் தொற்று முடிவுக்கு வரவில்லை. மாறாக டெல்டா, ஃபிபீட்டா, காமா, ஒமைக்ரோன் என உருமாறிய பல கொரோனா வைரசுகள் உலகை ஆட்டி படைத்து வந்தது. தென்னாப்பிரிக்காவில் கடைசியாக கண்டறியப்பட்டுள்ள ஒமைக்ரோன் குடும்ப வைரசுகள் அதிக அளவில் பரவினாலும் லேசான பாதிப்புகளை ஏற்படுத்தி வருகின்றது. இந்நிலையில் தென்னாப்பிரிக்காவில் நியோகோ என்ற பெயரிலான உருமாறிய கொரோனா வைரஸ் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக அதிர்ச்சி செய்தி வெளியானது. இதுபற்றி ரஷ்யாவின் ஸ்புட்னிக் செய்தி நிறுவனம் தகவல்களை வெளியிட்டுள்ளதுடன் அவற்றின்படி நியோகோ வைரஸ் சுவாசநோயை ஏற்படுத்துகின்ற மேர்ஸ்கோவுடன் தொடர்பட்டதாகும் எனவும், அதே நேரத்தில் இந்த நியோகோ வைரஸ் முற்றிலும் புதியது அல்ல, ஏனெனில் இது மெர்ஸ்கோ வைரஸுடன் இணைக்கப்பட்டு உள்ளது. இது பாதிப்புகள் மத்திய கிழக்கு நாடுகளில் 2012 மற்றும் 2015 ஆண்டுகளுக்கு இடையில் காணப்பட்டு உள்ளதாகவும் அவர்கள் மேலும் அச்சம் வெளியிட்டு இருந்தமை தெரிவிக்கத்தக்கது. கனடா எல்லைப் பகுதியிலிருந்து சட்டவிரோதமாக அமெரிக்காவுக்குள் நுழைபவர்களை கண்காணிக்க அமெரிக்க பாதுகாப்பு படையினர் அமெரிக்கா கனடா எல்லைப் பகுதிகளில் தீவிர கண்காணிப்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றார்கள். இந்நிலையில் கடந்த வாரம் அமெரிக்கா கனடா எல்லைப் பகுதியில் ஒரு வேனில் 15 பேர் ஏற்றி சென்றதாக ஸ்டீவ் சாந்த் என்பவரை அமெரிக்க பாதுகாப்பு படை கைது செய்தது. வேனில் பயணம் செய்தவர்களில் 2 பேர் இந்தியர்கள் என்றும், ஏற்கனவே அங்கு சட்டவிரோதமாக அவர்கள் தங்கியிருந்தவர்கள் எனவும் கூறப்பட்டது. இதேபோல் எல்லைப் பகுதியில் நடந்து சென்றதாக மேலும் 5 இந்தியர்கள் கைது செய்யப்பட்டதுடன், அத்துமறி அவர்கள் அமெரிக்காவுக்குள் நுழைவதாக கூறி அவர்கள் மீது இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. கைதான இந்தியர்கள் கூறும்போது, நாங்கள் கனடாவிலிருந்து கடந்து வந்த போது எங்களை சிலர் கடத்தினார்கள். சுமார் 11 மணி நேரம் அவர்கள் எங்களை நடந்து அழைத்துச் சென்றார்கள். வீட்டு குழந்தைகளுக்கான உடைகள் மற்றும் மருந்து பொம்மை வாங்கி சென்றதாகவும் அவர்களிடம் தீவிர விசாரணை நடத்தப்பட்டது. இந்நிலையில் கைதான 7 இந்தியர்களையும் விடுதலை செய்ததாக அதிகாரிகள் இதன்போது சுட்டிக்காட்டியிருந்தமை தெரிவிக்கத்தக்கது. கிழக்கு துருக்கியில் 0 குறைவான தட்பவெப்பம் பதிவாகி வரும் நிலையில் உறைய வைக்கும் பணியில் வெளியே பரிதவித்த 63 நாய்க்குட்டிகள் மீட்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டது. எர்சுரும் மாகாணத்தில் பகல் நேர வெப்பநிலை -6°C இரவு நேர வெப்பநிலை -16°C பதிவாகி வருகின்றது. இந்நிலையில் மீட்கப்பட்ட நாய்க்குட்டிகள் அனைத்தும் அரசு கால்நடை மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்ட பின் நலமாக இருப்பதாகவும் மருத்துவர்கள் செய்தி வெளியிட்டு உள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. அமெரிக்காவின் சிகாகோ நகரில் கடும் பனிப்பொழிவால் ரயில் தண்டவாளங்களில் பனி உறைந்து கிடக்கும் நிலையில் தண்டவாளங்களில் தீ வைத்து பனியை உருக்கிய வீடியோ வெளியானது. சிகாகோவில் பெருநகர பகுதியில் ரயில் சேவைகளை நடத்தும் போக்குவரத்து நிறுவனமான மெட்ரோ பனிப்பொழிவு காலத்தில் தண்டவாளங்களில் தீ வைக்கும் நடைமுறையை பின்பற்றி வருகின்றது. இதன் மூலம் தண்டவாளங்களில் உறைந்து கிடக்கும் பனி உருகி ரயில்களை இடையூறின்றி இயக்க முடியும் எனவும், தண்டவாளங்களில் தீயெறியும் காட்சிகளை பயணிகள் சிலர் வீடியோ எடுத்து வெளியிட்டு வருகின்றமையும் தெரிவிக்கத்தக்கது. பிரான்சில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் ரஷ்யா, உக்ரைன், பிரான்ஸ், ஜெர்மனி ஆகிய நாடுகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்ட நிலையில் ரஷ்யா, உக்ரைன் இடையே போர் நிறுத்தம் தொடர முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. சோவியத் ஒன்றியத்தின் ஒரு அங்கமாக இருந்து வந்த உக்ரைன் கடந்த 1991 சோவியத் ஒன்றியத்தின் வீழ்ச்சிக்கு பின் தனிநாடாக உருவானது. கலாச்சார ரீதியிலும் சமூக ரீதியிலும் ரஷ்யாவோடு பல தொடர்புகளை கொண்டுள்ள உக்ரைனில் இப்போது ரஷ்ய மொழி பேசுவோர் கணிசமாக வாழ்ந்து வருகின்றார்கள். இந்த சூழலில் அமெரிக்கா, கனடா மற்றும் 27 ஐரோப்பிய நாடுகளில் இராணுவ கூட்டமைப்பான நேட்டோ உக்ரைனை தன்னுடன் இணைத்து கொள்ள விரும்புகின்றது. ஆனால் தனது எல்லையொட்டி அமைந்துள்ள உக்ரைன் நேட்டோவில் இணைந்தால் தங்களது தேசிய பாதுகாப்புக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் என ரஷ்யா கருதுகின்றமை தெரிவிக்கத்தக்கது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள கிளம் ஊடகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி.